உள்ள பிஸ்கட் வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 50 சவரன் தங்க நகைகள், ரூபாய் 80,000 ரொக்கப்பணம் உள்ளிட்டவை திருட்டு. சத்துவாச்சாரி காவல்துறையினர் விசாரணை. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள கானார் தெருவைச் சேர்ந்தவர் மாணிக்கவேல், புஷ்பா தம்பதியினர். மாணிக்கவேல் பிஸ்கட் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் மாணிக்கவேல் குடும்பத்தினருடன் நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் கும்பகோணத்தில் உள்ள திருமணஞ்சேரி கோவிலுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு 9:30 வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் உள்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது 3 பீரோக்களும் உடைக்கப்பட்டு அதில் இருந்த 50 சவரன் தங்க நகைகள், ரூபாய் 80,000 ரொக்கப்பணம் மற்றும் பட்டு புடவைகள், வெள்ளிப்பொருட்கள் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து சத்துவாச்சாரி காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விரைந்து வந்த காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இத்திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் வீட்டு மாடி மீது ஏறி லைட்டை உடைத்துவிட்டு மாடி பக்கமுள்ள கதவை உடைத்து உள்ளே வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.